இயற்கையை படைப்பதற்கு முதல்ல வந்து நமக்கு முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் தேவை. முதல் பொருள் பார்த்தோம் நிலமும் பொழுதும் தான். ஒரு எப்பயுமே ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போறோம்னா எடுத்தா என்ன செய்யணும், ஒரு நிலம், ஒரு கதை எழுத போறோம்னா அந்த எங்க நடக்குது, திருச்சிலையா, தஞ்சாவூர்லையா, அமெரிக்காவிலையா, ஜப்பான்லையா, களம் முதல்ல முக்கியம். நிலமும் பொழுதும் ஒன்று பிரிச்சாரு, எந்த பொழுதுல இந்த கதை நடக்குது அப்படின்றதுதான் போவாங்க பார்த்தோம். அப்புறம் கருப்பொருளை எப்படி ஆட் பண்ணி கதையை அப்படி சுவாரஸ்யத்தை மாத்தலாம் அப்படின்ற விஷயங்களை, ஒரு படைப்பிலக்கியத்திற்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த போவாங்க பார்க்கணும். இப்ப அடுத்து வந்து கேரக்டர் டிசைன் இனிமே
லேட் வரக்கூடிய கலவியல் கற்பில் எல்லாத்துலயுமே கூற்று கூற்று வார்த்தை பயன்படுத்தும். கூற்றுனா கூறுதல். இப்ப நான் தான் தலைவர் அப்படிங்கிறேன், அவ போன காதலிக்கிறேன், காதலிக்கும் பொழுது என்னெல்லாம் பேசுவேன், எங்கெங்கெல்லாம் பேசுவேன், என்னெல்லாம் பேசுவேன் என்பதை விட எங்கெங்க பேசுவேன், அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது, அந்த பொண்ணை பேசும் பொழுது, அவ போய் முதல்ல லவ் ப்ரொபோஸ் பண்ணும் பொழுது, இப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்ல அந்த சுச்சுவேஷன்ஸ் அழகா இருக்கு. இங்க இப்ப நம்ம என்ன காதலுக்குள்ள போகாதுல, பிரிவின் கண் அதை எடுத்தோடனே அவர் பிரிவை பத்தி பேசுவார். ஏன்னா காதல் வந்து காதலிப்பதை விட எவ்வளவு சுகமோ இருக்கோ அதை விட வேதனையும் சுகமும் உள்ளதுதான் பிரிவு. அதனால தொல்காப்பு என்ன பண்றது, எடுத்தோடனே அகத்தினையில பிரிவை பத்தி பேசாம. அந்த அடிப்படையில பிரிவின் இந்த இந்த பிரிவின் கூற்றுகள் அப்படின்னு இந்த விஷயம் இல்ல, பிரிவில் கூற்று அப்படின்னு பார்த்தோம். யார் யாரெல்லாம் பிரிவுல பேச போறாங்க, ஓகே யார் யாரெல்லாம் பிரிவுல, முதல்ல எடுத்தோடனே தொல்காப்பு யாரை பத்தி பேசுறாங்கன்னா நற்பாய் பத்தி பேசுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தான், ஒரு பெண்ணை பெற்றவங்க தான் தெரியும் எப்படி ஒரு பெண் ஓடி போச்சுன்னா இயற்கையாக
அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணதா இல்லையா சொல்லி கேள்வி பெரிய ஒழுக்கம் இத பத்தி பாக்க போறோம். நீ ஒரு பேர் லவ் பண்ற அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க மடல் ஏதுன்னு சொல்லிட்டு அவ பேர பச்சை குத்தி எழுதிச்சு மடல் மடல் இருக்குல்ல தலைவன்
பெண்களாய தலைவியை ஒருவருக்கு தெரியாமல் தன்னோட அழைத்து சென்று கொண்டு செல்வான். இதுவே உடன்பொம்பு எனப்படும். இப்படி கூட்டிட்டு ஓடும் பொழுது யார் யார தெரியலாம் அப்படின்ற செய்தா நீ தெரியுறான். இத்தகைய உடன்போக்கின் போது தலைவியை பெற்ற தாயாகிய நற்றாய் தோழி உடன்போக்கினை கண்டோ தலைமகன் மற்றும் பிற குறுப்பூட்டுகள் கொண்டு தொன்காப்பே அழைத்தது என்றால் கூறுதல் என்று பொருள். செய்யுளியலில் செய்யுக்குரிய உறுப்புகளுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் அதன் நம்ம என்ன பார்க்க போறோம், செய்யுளியல் பார்க்க போறோம். அதுல செய்யுளியலில் செய்யுக்குரிய உறுப்புகள் அசை எழுத்தசை சீர் தலை அடித்தலை அதை பத்தி பேசும் பொழுது கூற்று ஒரு வகைன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு வகை உறுப்பு பாருங்க.
நற்சொல் கேட்டு, ரெண்டாவது நற்சொல் கேட்டு. வேற யாரும் நல்ல சொல் சொன்னாங்க. இப்ப நீங்க வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வெளியே போகும்பொழுது கடவுளே அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க, நல்ல சொல் கேக்குறாங்க, அப்பா எப்படி நல்லா இருப்பான் அப்படின்னு கேட்போம். ஈஸ்வரா தான் நடக்கும். வீட்டுக்கார வேலைக்கு போகும்பொழுது யாராவது நல்ல சொல் சொன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோம். குட்டி பாப்பா வந்து ஒரு ஆறு மாடு கண்ணுக்குட்டியை பிடிச்சு வச்சுக்கிட்டு உன் பொண்ணு உங்க அம்மாவை எங்க அப்பா கூட்டி வந்துட்டு இருப்பாரு. ஒரு குட்டி பாப்பா கண்ணுக்குட்டி வச்சுட்டு இருப்பா, கண்ணுக்குட்டியை பயந்துகிட்டு இருக்கோம். நீ பயப்படாத, எங்க அப்பா தான் அடைச்சி கூட்டிட்டு போயிருக்காரு, திருப்பி வந்துகிட்டு பாருங்க. இந்த செய்தி கேட்டவொடனே இந்த செய்தியை கொண்டு போய் நற்றா என்ன செய்வாங்க, அவங்க சொல்ற மாதிரி நல்ல சொல் கேட்டேன், நீ வந்து வந்த வழியில நல்ல விருச்சி கேட்டல நற்சொல் கேட்டல். பிறர் நமக்குத்தானே கூறும் நற்சொற்களை, பிறர் நமக்குத்தானே கூறும் நற்சொற்களை அவற்றின் பொருள்களை நற்சகுனமாக கருதி நற்றாய் பேசுவார். ஒரு பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு நீங்க எழுதினா எழுதிக்கிறோம், நற்சொல் கேட்டல் மட்டும் எழுதி தெய்வ சொல் கேட்டல். அடுத்தது நம்ம சாமி கும்பிடுறப்ப நமக்கு மொத்தம் டக்குன்னு மனசுல ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை பற்றி பேசும். தெய்வ சொல் உலகினில் வாழ்வோர் சில தெய்வம் ஏறப்பெற்று, ஒரு யாராவது சாமி வந்து ஏறி கத்துறாங்களே உங்களுக்கு வந்துருண்டி, நான் நினைக்கிறேன் நீ வந்துருங்க நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க ஆறு வாரம் விட்டு கோழியை விட்டு அப்படின்னு சொன்னாலே தப்பாடா, ஐயா எல்லாத்தையும் வரீங்க, சங்கையில கேட்கறது எல்லா இடங்களையும் விளையாட்டை பற்றி செய்திகள் நிறைய. இது ஒரு சுச்சுவேஷன், இது ஒரு சுச்சுவேஷன், எத்தனை சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு நற்றாய்க்கு மட்டும் நேராக நின்னை வினர்வேன் தெய்வத்தால் கூறாயோ கூறும் அப்படின்னு திரைமாறி இருக்கு. நான் படிச்சதே இல்லை, போய் படிக்கணும் ஆர்வமாச்சு, அவ்வளவு சூப்பர் சூப்பர் பாட்டு. தெய்வம் ஏற பெற்று ஒருவரை பார்த்து உடன் போன தலையை பற்றி நற்றாய் கிடைச்சிருமா வந்துருமா ஏதாவது இருக்காமா அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா. நான் ஏரிக்கிற மேலிருந்து ஒரு பாட்டுலாம் இருக்குல்ல, என்ன பண்ணாது அந்த அந்த படத்துல அந்த காட்சி நிறைய இருக்கும் பாத்தீங்க. ஓகேவா, முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க, ரெண்டாவது முன்பு இவர்களை உடையவளாக இருந்தால் சூப்பராக இருந்த பாட்டு. ஒரு அப்பா காரி வந்து ஒரு குழந்தைய வச்சு எப்படி பார்ப்பான், முன்னாடி அவள் இவ்வளவு அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்ப போய் எப்படி இவ்வளவு காடான ஹார்டான ஒரு இடத்துல இவங்க போவா அப்படின்னு புலம்புற புலம்பு அந்த பாட்டு சூப்பரான பாட்டு. ஐந்து நே ஐம்பது எழுது, ஐந்து நே எழுபது எல்லாம் படிக்கணும் போது ஆசையா இருக்கு. தோழியல் சூழ துறைமுன்றில் ஆடுங்க ஆள் வீழ்வோள் போல தளர்ந்தாள். அவ வந்து துறைமுன்றுனா அது பால் கையில் விளாடுறப்ப விழுதமா இப்படி இப்படின்னு போயிட்டு இருப்பாங்க, சிம்ம சின்ன வயதுல கூட தொப்பு தொப்பு உள்ள போயிடுவாங்க. அவ எப்படி இந்த காடு மேல நடந்து ஓடி போக முடியும், அவ காலில் என்ன குத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு தாயா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சிச்சுவேஷன் வச்சிருக்கான சாங்ஸ் நீங்க படிச்சீங்க எடுத்தீங்கன்னு செம்மையா இருக்கும். முன்பு இவ்வியர்களை உடையவளாக இருந்தால் இப்போது இவ்வியர்களை உடையவளாக உள்ளார், இனி இவ்வியர்களை உடையவா இது மாதிரி இருப்பாளா அப்படின்னு சொல்லப்படும். முன்பெல்லாம் தலைவி தன் தோழியுடன் ஆடுவார், ஆனால் ஆட முடியாம வீடு தளருவான், அவளால வந்து ரொம்ப நேரம் ஆட முடியாது, கொஞ்ச நேரம் அதாவது வந்து கால் வலிக்குன்னு சொல்லி உட்காந்துருவான், எப்ப விளையாடுனா போமா கால் வலிக்கலாம் உட்காந்துருவான். இப்படி இப்ப எப்படி போவா அவ்வளவு தூரம் வாக்கிங்லயே போக முடியும். இப்பொழுதோ கல் நிறைந்த காட்டு வழியை தன் காதலன் பின்னே நடந்து போகிறாளே என்னும் பொருள் அமைந்த இந்த பாடல் தலைவி நிலையை முக்காலமும் புடப்படுமாறு நற்றாய் கூறுவதற்கு அந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மாணவர்களே. அடுத்து இந்த பாடல் இதுதான் இந்த நூல் பாப்பா நான் பார்த்தோம்ல, தன்னும் அவனும் அவளும் சுஷ்டி என்னையோ அவனே அவனே வச்சு மண்ணும் நிமித்தம் மொழிபொருள் தெய்வம் நன்மை என்ன தீமை என்ன அச்சம் என்ன சாதம் என்ன அந்த பிறவும் அவற்றோடு தொகைய முன்னிய காலம் மூன்றோடு பார்த்தமா இல்லையா, முன்னிய காலம் மூன்றோடு விளக்கி தோழிகள் சொல்லக்கூடிய கண்டோர் பாங்கினு போகிறதுல நற்றாய் புலம்புல் ஆகிய கிளவி உடையது அப்படின்னு நற்றாய் கிளவி. நற்றாய் புலம்பலும் என்ன உண்மை இல்ல பாருங்க, நற்றாய் புலம்பலும் அப்படின்றதா இல்லையா, நற்றாய் புலம்பலும் நீங்க ஒரு வார்த்தைதா, அதனால இறப்பு என்ன சொல்றாருனா செவிலி குற்று இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி நன்றாய் சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஓடி பண்ணா ஓம்புலதான் ஓடி போச்சு இல்லையா, வரப்பாளா நீ பெத்த ஒழுங்கு வளர்க்கத்தில நீ ஓடி போச்சு போ சாவுன்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டேன். செவிலியும் அவையாது தாய்தான், அப்ப அவ எங்கெங்க பேசும், அவதான் வந்து நடந்தே போவாதான். இவ கூட கொஞ்சம் பீப்பி இருப்பா வயிற்று இருப்பா என்ன பண்ணு தெரியாம அழுதுட்டே உட்காந்துருப்பா அப்படின்னா செவிலிதான் வா நான் வண்டி எடுப்பட்டலும் கிளம்பி போற மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க.
என்னை பிடிக்கும் சொல்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிள்ளைங்க
சும்மா ஒருத்த பைக் வாங்கினா நமக்கு ஒரு பைக் வாங்கினா சொல்லுவோம், ஒரு ஷூ நல்ல போட்டா வாங்கணும், சட்டை நல்லா போட்டா வாங்கணும், அந்த லவ் வச்சா நமக்கு லவ் பண்ணுவோம். அதனால யாரை கூட பழக விடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லி சொல்லுறேன். தலைவன் தலைவர் காதல் வாழ்க்கை, தோழி பெரும்பங்காற்றவள் துணை புரிபவள், தலைவனர் ஒன்றிய நெஞ்சமுடையவள், ரெண்டு ஒரே மாதிரியான கெமிஸ்ட்ரி உண்டாகும். தலைவியின் செயல்கள் யாவற்றையும் நன்கு, அவ என்ன பண்ணுவான் சூப்பராக சில பாடலாம் அந்த அவனும் 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 வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கும். நான் இப்படி போனா கண்டுபிடிச்சதுல அங்க வந்து கடைசி விதமா தான் சண்டை எடுத்திருப்பாரு. நீங்க சண்டை எடுக்க சாதனை அனுப்பிச்சிட்டீங்க, அப்படியே படிச்சு வச்சீங்கல்ல, அப்படியே ஒரு மாதிரி அப்படி எப்படா இவ்வளவு யோசிச்சிருந்தாங்க. நமக்கு நிறைய வார்த்தை நடக்கும், ஆனால் கவிஞர் நம்ம தெரியாது. ஆனா நீ சூப்பரா இருக்கும் எல்லாத்தையும், இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கும். தலைவுடன் ஒன்றிய நெஞ்ச முடியவர், தலைவின் செயல்கள் யாவற்றையும் நன்கு அறிந்தவர், அவர் தெரியும் என்ன பண்றான்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவோம். தன்னலம் சிறிதும் இல்லாத தலைவன் தலைவர் நலத்தை மட்டுமே நினைத்து இடுக்கன் பலவற்றிருக்கிறது. இடுக்கன் தெரியுமா அவருக்கு துன்பம் வரும்பொழுது திறமையாக சில இடத்திலும் படைத்தவள், இத்தகைய தோழியுடன் போக்கின் போது கூறுவற்று இருக்காங்க. தனியா வந்து கலவியில் தோழி தோழி கூட்டு தனியா இருக்கும், கப்பியில தோழி கூட்டு தனியா இருக்கும், அனைவரும் விழுமம் நிலையத்திற்கு புரியாது. கொஞ்சம் பிரிவில் தோழி துன்ப நிலையை எடுத்துரைக்கிறது ஒரு பாயிண்ட், கட 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 எழுதுங்க, துன்ப நிலையை எடுத்துரைக்கிறது யார்கிட்ட போய் சொல்லுவா? தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஆல் இல்லாச்சு, டேய் தம்பி எல்லாம் பண்ணனா அவன் அப்பா ஒன்று ஆண்டி மண்டையை விட்டு ஒரு காசு வைத்தியகாரன் ஆக்கி விட்டுவான், தேவைதான் பண்ணி சொல்லுவான் போய். ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, துன்ப நிலை அவ வந்து நீ பெருசா லவ் பண்ணிட்டு போயிருந்தா அங்க வீட்டுல அவன் என்ன ஃபீல் ஆகும், அவங்க வீட்டு தெரிஞ்ச என்னத்துக்கு அவன் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து எடுத்து துன்ப நிலையை எடுத்து சொல்ல முடியும். தலைவிக்கு வரும் துன்ப நிலையை தலைவருக்கு எடுத்துரைக்கும் போது தோழி பேசுவான். ஓபன் பண்ணா ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்க, அவங்க ஃபேமிலி வேற நீங்க வேற, அவ கறிய தின்ன மாட்டா, நீ இருபத்தி நாலு கறி தின்னால, அவ வந்து இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் கிடையாது, நீ வந்து மாடர்ன் அலையிற, நீ உங்க ஏரியா வேற அவங்க ஏரியா வேற, அவங்களுடைய பொருளாதார சூழல் வேற, எல்லாம் இருக்கு. இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா தேவலா பஞ்சாயத்து அவங்க என்ன செய்ய போறான் ஐயா கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. துன்ப நிலையை அது ஒரு செய்தி. இன்னொரு என்னன்னா அவ எவ்வளவு ஃபீல் ஆவா இரவு நேரங்கள்ல அவருக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் ஏற்படும் இதெல்லாம் தெரிஞ்சீங்க, நடக்காத காலத்தை ஏப்பா இவ்வளவு இஷ்யூ பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரியான துன்ப நிலையை எடுத்து வைச்சது. ஒரு பாட்டு போட்டுருக்கோம், அவ இந்த இந்த வார்த்தையை பாருங்க, அவ அவ எப்படி இருப்பான்றத, தலைவனே ஆற வார ஓசையோடு திருவிழா நடைபெற்று முடிந்து, எப்படி ஒரு திருவிழாவை விஷுவல் பண்ணிக்க, பயங்கரமான ஒரு திருவிழா நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் எவ்வளவு அமைதியா இருக்குமோ, நடைபெற்று முடிந்த மறுநாள் ஆழவாரம் இன்றி பொலிவற்றதாக ஆகும் இடம் போல உன் பிரிவால் தலைவி தனிமையை விட்டு வாங்க, நீ மட்டும் அவளை விட்டு போயிட்டே அப்படின்னா திருவிழாவுடைய ஹாப்பினஸ் எப்படி தப்புன்னு குறையுமோ அது மாதிரி அப்படி ஓடி போயிருக்கோம். சரி இந்த பிள்ளையோட அப்படியே வீடியோ விரிச்சு வந்து மாதிரி ஆயிரும். சோ நீ போகாத, நான் கிளம்புறேன் நல்ல பொருள் பொருளுக்காகவோ எதற்காகவோ பிரியா, ஓதலுக்காகவோ தூதுக்காகவோ எதுக்கு தலைவர் போறான், நீ போகாதரா போகாதரா போகாதரான்னு சொல்லக்கூடிய துன்ப நிலையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த பாட்டு எதனால எங்களுக்கு வருத்தம் அழைத்து செல்ல வற்புறுத்தல், வேணா கிளம்பு நீ மட்டும் தனியா போகாத, விதியுடன் முடிவு பண்ணீங்க காசு வேணும் கல்யாணம் நடத்துறதுக்கு, அது கனித்தொகையில ஒரு சமமாட்டு காசுக்காக தலைவன் போப்பான். ஓகேவா, காசு எதுக்கு பர்பஸ் முதல்ல வந்து குடும்பம் நடத்துறது, ரெண்டாவது விருந்துதல போட்டுவது, மூணாவது போர்க்கருவிகள் வாங்குறது, உங்களுக்கு காசு ரொம்ப முக்கியம். அதனால வந்து அவன் போறான், நீ ஏன் அவன் போகாத போகாதன்னு சொல்லி தோழிகிட்ட போய் தலைவிக்கிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு கழித்தவர்கள். அதே மாதிரி தலைவியை உடன் அழைத்துக் கொண்டு
கொண்டு செல்க என தலைவரை தோழி வற்புறுத்தும் சொல்லுகிறோம். தோழி இவங்க சொல்றா என்ன பெரிய ஆர்வம், ஏன் எங்கூட வரணும் வந்து ஆசைப்படுறீங்க என்று கேட்கணும். தலைவியை தோழி என்று பத்தி சொல்றா, உலகத்திலே உன் கூட வர சந்தோஷமா எனக்கு அவங்க என்ன இருக்கு, நாங்களும் வரோம். நீவீர் செல்லும் வழியில் அவன் பிரிஞ்சு போறான், தலைவியும் எம்மையும் துணையாக அழைத்து செல்வது போல வேறு இன்பம் உலகத்தில் உண்டா? சோ பொருளே நீ என்னை எங்களையே அழைத்து செல்லும், இன்பம் உண்டு. அன்பறச் சூடாலே ஆற்றலை நிம்மோடு துன்பம் துணையாக நாளின் அது உள்ளது இன்பம் உண்டு. அந்த உடன்பட்டமையை கூறிவிடுதல், கூறி விடுவித்தல், உடன்பட்டமையை கூட்டிட்டு ஓகே ரெண்டு போல வந்து போய் அங்க சொல்லுவா அப்ப பேசுவார் தான். உடன்போக்கிற்கு தலைவன் ரெண்டு பேரும் அவன் வீட்டுல ஒரே பிரச்சனை எங்க இருக்கு, ஓட போகவே முடியல, சரி கிளம்பி எல்லாம் முடிவு பண்றாங்க, அவர்கிட்ட போய் பேசுறா நீ அவன் கூட்டிட்டு போயிருப்பா, வேலைக்கு ஆகாது, நீங்க வச்சா வேலைக்கு ஆகாது, கூட்டிட்டு போயிருன்னு சொன்னத அவன் ஓகேன்னு சொல்லிடுறான். என்ன சொல்றான் தலைவர், உடன்பட்டத உடன்போக்கு போறதுக்கு ஓகே சொல்றான். உடன்போக்கிற்கு தலைவன் ஓகே சொன்னதை உடன்பட்டமையை தலைவிக்கு கூறி அவளை அவனுடன் செல்ல விடுவிக்கும் போது பேசுவான். தேசம் எல்லாம் சொல்லிப்போம், அந்த பிள்ளை அவளை தாங்காது, காலில் முள்ளு குத்தம், அவளை வந்து சாப்பிட்டாதுல, அவ இந்த மாதிரி வாட்டர் கேன்ல தண்ணி குடிப்பான் அப்படி இப்படின்னு அவனுக்கான விஷயங்கள்லாம் பேசுவோம்ல. இப்ப ஊருக்கு போறப்ப நம்ம பசங்க அனுப்புறப்ப என்னன்னு சொல்றோம், இதை பண்ணிக்கிற அதை பண்ற, இது டக்ஸி வச்சுக்க, எக்ஸ்ட்ரா ஒரு கேரி பேக் வச்சுக்க, ஈர துணி அதை போடு, அதை போய் கட்டு, இந்த பேக் இது வச்சுக்க, பேசுங்க வச்சுக்கோம்னு சொல்றோம்னா அது மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. பாருங்க சிச்சுவேஷன் ரொம்ப தொழிலா பேர் ரொம்ப ரெண்டாயிரம் வருஷம் மாதிரி எதாவது நினைக்கிறீங்க, எல்லாமே இன்னைக்குதான். இது ஒரு பாட்டு அவன் ஓகே சொல்லிட்டான்றது பாட்டு. அடுத்து வந்து தமக்கு வரும் துன்ப நிலையை கூடுதல். ஒரு பையன் ஒரு பொண்ணு ஓடி போயிடுறாங்க, அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு என்னமா எப்படி ஓட வச்சியமா சூப்பர்மா வெளியிடுமா நல்ல விதமா கல்யாணம் செலவு இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுருங்கா என்ன நடக்கும், தோழிக்கு என்ன தலைவி தமரை பிரிந்து செல்வதால் நமக்கு ஒரு துன்பத்தை எடுத்துரைப்பாங்க. ரெண்டா பாக்கலாம், ஒண்ணு என்ன மிஸ் பண்ணிட்டேனா, நீ இவ்வளவு நாள் கழி இவ்வளவு நாள் என் கூட இருந்தப்ப நான் எல்லாமே இந்த பொம்மை கும்பலாம் பாடம் போன ஞாபகம் வந்து நீ எப்படி போறான்னு சொல்லி பேசுற மாதிரி சில பாடல்கள் அமையும். வீட்டுக்காரன் வந்து அடிச்சு விழுக்கிறதையும் நமக்கு வரும் துன்பங்களே கூடுது. அமர் மூலியமா வரக்கூடிய துன்பம், நான் வந்து இண்டிவிஜுவலா டெய்லி சர்ச்சைக்கு கோயிலுக்கோ காட்டு வழியா தண்ணி பிடிக்கப்ப தண்ணி இருக்கோம் குளத்துல தண்ணி எடுக்க போறப்ப எல்லாத்துக்கும் உங்களதான் வந்து பழகிருக்கேன், நான் இப்ப எப்படி தனியா போவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க ஒரு அஞ்சு பாட்டு எழுதலாம். இதை வச்சு மண்டே பண்ணி ஆட்டி நீங்க போய் பார்த்துட்டு புக்கு மூடி வச்சா வேலைக்கு ஆகாது. இதை வச்சு நீங்க சும்மா ஒரு சுச்சுவேஷன் வச்சு பாட்டு எழுதி 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 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேல்யூ கொடுக்கும், ஒரு தமிழுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு குறையா கூட இருக்கும். ஒண்ணும் இல்ல புத்தகத்தை ரெண்டு பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ் இந்த சுச்சுவேஷன்ல இருக்கும், அந்த பாட்டு வரி இருக்குல்ல நமக்கு வந்து துன்ப நிலை வருது சங்கீத தொழிலாப்பை சொல்லி பாருல, அந்த வரியை தூக்கி போட்டு இங்க ஒரு பாட்டு, இந்த வரியை போட்டு இங்க ஒரு பாட்டு, இந்த வரியை போட்டு இப்படியே எழுதியும் கவிதை எழுது, கவிதை எழுது, கவிதை எழுதுவேன் ஆனா எதை எழுதுன்னு தெரியல அப்படியே வச்சு அழகா உங்களுக்கு தெரியும். முதல் பொருள் என்னது, கருப்பொருள் என்னது, இன்க்ளூடிங் என்னென்ன எல்லாத்தையும் சேர்க்கறது சுச்சுவேஷன் சொல்லிட்டாரு. ஒரு ஹீரோ கூப்பிட்டு ஒரு பாட ஒரு டைரக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் சொன்னா நீங்க எப்படி சினிமா பாடுறதுனா ஒரு பாட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா கிடைக்குமா, அதை வந்து இங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பாட்டு தான் ஒரு லட்சம் ரூபா யாருக்கா இருந்தாலும் ஒரு லட்சம் ரூபா வாங்கிக்கும் தமக்கு வரும் துன்ப நிலையை கூறுதல் அஞ்சாவது. பொய்மையும் கலந்த தலைவன் நிலையை சுட்டி காட்டி தலைவி தலைவனுடன் செல்வதால் தாய்க்கு ஏற்படும் துன்பம் புரியுது. தாயை போய் நீ போயிட்டேன்னா அவன் என்ன அவங்க அம்மா என்ன அவன் தெரியும் அவங்கள ஓடி பாருங்க. இது ஒரு பாட்டு நல்ல பாட்டு. அன்னைக்கு வந்து நீ என்ன சொன்ன, நான் அவனை பிரிய மாட்டேன்னு சொன்னேன், இன்னைக்கு நீ காசு வேணும் குடும்பத்தை காப்பாற்றணும் உங்க விருந்தினர் சமைச்சு கொண்டு காப்போற, அன்னைக்கு சொன்னது பொய்யா இன்னைக்கு சொல்றது பொய்யா, இல்ல அன்னைக்கு சொன்ன உண்மையா இன்னைக்கு சொன்ன உண்மையான்னு சொல்லி கேட்கிறான். தலைவி நறுமணமிக்கு நெற்றிய வருடைய வருது நீ பிரிய மாட்டேன்னு எனக்கு அஞ்சவே என்ன சொன்ன, இப்ப என்ன செய்த பிரிய இருக்கிறது எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்ற மாதிரி பாரு கரெக்டா இருந்ததுல. தலைவன் சொற்கூறல் முன்னாடி வரும், தலைவன் பிரிவாள் தலைவி வருந்தும் போது, தலைவன் பிரிவாள் தலைவி வருந்து, இந்த பாட்டு ஆக்சுவலா அங்கேதான் வரணும். அன்னைக்கு என்ன சொன்ன பிரிய மாட்டேன்னு சொன்ன, இன்னைக்கு பிரிஞ்சு போறேன் நீ என்ன சொல்ல வர வருந்தாதே, தோழி வருந்தாதே சொல்லிட்டு எனக்கு இருக்க முடியுமா தலைவி பேசும்.
சிச்சுவேஷனுக்கு இங்க தோழி சொல்லுவோம், நீ போறான் நீ காசு மாதிரிதான் போறான், ஃபேமிலி பாக்கணும் எல்லாத்துக்கும் போறான், ஆனா போகாது நீ வச்சது சொல்லிட்டு போயிருவேன் அப்படின்னு இந்த தலைவி தோழி மாத்தி மாத்தி எழுதுற மாதிரி பாருங்க போலவா பாட்டு. தலைவர் விடும நிலையம் போக்கல் கண்ணும் வெட்டர் கண்ணும் சோரப்பை வெடிக்கிறதையும் நீக்கில் இருந்து தம்பூர் விடுமும் வாயினை குயிலும் கண்டும் சுட்டி பாய்கள் நோக்கி அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இப்ப தமிழ் பெரிய படிக்கிறது கேட்கறாங்க என்னன்னா, இப்ப இந்த விளக்கம் எங்க இருக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க மடாலயம்னு ஒரு இருக்காங்க, காரைக்குடி மடாலயம்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சங்க இலக்கியத்தை பற்றி எல்லாமே ஒருத்தருக்கு சூப்பரா இருக்கும், உள்ள பிரிண்டடு அதுல அட்டை படம் அட்டை வந்து நல்லா மொத்தமா ஸ்ட்ராங்கா இருக்கும். புக்கா பாக்குறதுக்கு எங்க எடுத்துட்டு போறது நல்லா இருக்கு, நீங்க எடுத்து ஒரு அட்டை மாறுது. இப்ப வந்து கண்டோ ரெண்டு பேரும் இது என்ன பாத்துருக்கோம், பிரிவு பாத்துருக்கோம், பிரிவுல யார் கோரி போறப்போ யார் இதான நூற்பா கண்டோர் கூற்று. ஒரு காதலனும் காதலியும் தலைவன் தலைவியும் ஊரை விட்டு செல்லும் பொழுது இடைவெளியில் அவர்களை பலரும் காணலாம் பலவும் கூறலாம். நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க ரொம்ப சொல்லுவாங்க, டேய் போகாதடா ஒரு தலைவன் தலைவியும் ஊரை விட்டு செல்லும் பொழுது இடைவெளியில் அவர்களை பலரும் காணலாம் பலவும். இதை கண்டோர் கூற்றாக தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். பின் வருமற்றை அந்த நிகழ்விடங்களாக சொல்றார். என்னது அச்சம் தரும் பொழுதும், அச்சம் தரும் பொழுது என்னது மாலை பொழுது இருட்டுமையானவள் நீவில் செல்லும் வழியோ கற்கள் நிறைந்தது என்னும் பொருள் அமைந்த இந்த பாட்டு. இந்த பாட்டு தங்கி செல்ல கூடுதல் தங்கி இங்கே தங்கி கேங்கப்பா, முப்பது ரூபாய்க்கு போவாங்க ஊருக்கு போக முடியாது. நேற்று போனீங்கன்னா என்ன செய்வோம், இன்னைக்கு வந்து மழை காலமா இருக்கு, சூரியன் சீக்கிரமே டவுன் ஆயிரும், இருட்டு வந்துடும், இருட்டு வந்து போய் மாட்டிக்கீங்க அப்படின்னு சொல்றது. தலைவன் தலைவி ஏன் கண்டோர், என் ஊர் பக்கத்தில் உள்ளது, நீவில் செல்லும் இடமோ தூரத்தில் உள்ளது, எனவே என்று கூறி அவரே அங்கேயே தங்க சொல்லுவோம். இந்த அச்சம் என்பது மூலமையான பாருங்க பாத்துக்கோங்க, பைக்ல போவாங்க அவங்க, அவங்க போற ஒரு ஊர்ல வீட்டுல வந்து உட்கார வச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு போவாங்க. அதை பார்த்த சீன் படத்துக்கு சீன் நல்லா இருக்கும் பார்த்தா தலைவர் எழுதிருக்கு. அதே மாதிரி காதலுக்கு மரியாதை அப்படின்னா அவங்க ஊர்ல ஊர் ஓடி போவாங்க, அவங்க ஊர்ல உட்கார வச்சுட்டு ஐயா ஊர்ல ஒரு பாட்டு போட்டு அங்க வச்சிருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் கூட்டு சாப்பாடுலாம் போட்டு பண்ண மாதிரி சிம்பு மதுபாலம் படம் இருக்கு. என்ன படம் சிம்பு போவோம் அதான் சொல்றேன் அச்சா வந்து மதுபால படத்துலயே அந்த ஒரு காட்சி பழைய படம் என்ன தங்கி செல்ல கூடுதல் அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. எங்க ஊர் அல்லது ஊர் நினைத்தது இல்லைன்னு சொல்லி நீங்க போறதுக்கும் பார்க்கணும். அடுத்த பாயிண்ட் விரைந்து செல்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க டைம் ஆயிரும் மாட்டிக்கிங்க, ரெண்டாவது இங்கே தங்குங்க அப்படின்னு. இல்ல சில பேர் பயப்படுவாங்க இங்கே நான் தங்குறது நைட்டு நான் சாவிச்சு என் கழுத்து போட்டுட்டு அதை பொண்ணு தூக்கிட்டு என்ன பண்றது என்ன பைக்கு நான் சரியா போகிறேன் மேற்கூறியவர் கண்டோர் விடுக்கும் வேண்டுகோளுக்கு தலைவனும் தலைவிக்கும் இறங்கவில்லை. ஊர்காயும் நீவீர் விரைந்து செல்ல சரி நீ போற உள்ள போய் தொலை சரி போ இவன் செத்து பண்ணி பொண்ணை கொண்டு வாங்க அப்படின்லாம் சொல்லி அந்த கூடிய சூழலை சொல்லி என்ன செய்யறாங்க விரைந்து செல்கிறது. மலையே புரட்டும் இடியை விட கொடுமையான விஷயத்தை காட்டுக்கு மலையவே புரட்டி அப்படி மோசமான வழி நீ போற வழி சும்மா இல்ல தம்பி, நீ ஏதோ லவ் மூணுல விட்டு விடையாந்துட்ட, நீ போனேன்னா மலையை விட புரட்டக்கூடிய இடத்துல இடி இடிச்சு தம்முல அந்த இடி சவுத்தம் நீங்க அவுட்ல இடி சத்த கேட்டீங்க அடிச்சு அப்படி அந்த இடி அடிக்கும் அடிக்கும்
அதை சொல்றான். வனாந்தர மலையவே புரட்ட அளவுக்கு அடிக்க முடியாது, இடி இருக்கு தம்பி, நீ சும்மா அப்படியே கூட்டு வந்துடாது, கோழி குட்டி சேர்த்து போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டு சொன்னான். மலையோ புரட்டு இடியை விட பொறுமையானது நீ செல்லும் காட்டு வழி, எனவே உங்கள் ஊருக்கே திரும்பி சென்று விடுங்கள் என்று தண்டோர் கூறுவது. மால்வரை மால்னா மலை தெரியும், மால்வரை விழுக்கும் உருவிடும் பொழுது நற்றினர் பார்த்து ஒவ்வொரு வரையும் திக்கி திக்கி ஓகேவா. ஃபுல் பாடு வரையும் செம்மையா இருக்கும், ஃபுல் பாட்டு படிச்சு இன்னொரு பாட்டு ஏதோ படிச்சு ஏதோ கூட்டுல அவன் வந்து ரெண்டு பேரும் ஓடி போவாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க வந்துடுவான், உன்னே இவன் ஓடி போய் அந்த மலை மேல பின்னாடி ஒழிச்சுக்குவான். அப்ப இவ சொல்லுவான், எவ்வளவு பெரிய இடி வந்தாலும் இந்த மலை மட்டும் தப்பிச்சுக்குவோம், ஏன்னா ஏழா அன்னைக்கு ஒரு ஒளி வச்சுச்சுல்ல, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மலை ஏன்னா அப்பெல்லாம் யோசிக்கிறாங்க. ஓகேவா. நாலாவது, தேடி செல்ல இருக்க அப்பா அம்மா வராங்க, ஓடி போயிட்டாங்க, அப்பா அம்மா சொந்தக்காரங்க சித்தப்பா வந்து தேடி வராங்க, என்ன ஹீரோ என்பவர் ஹீரோயினை மட்டுமல்லாமல்
படிப்பவர்களையும் பார்ப்பவர்களையும் என்ன செய்யணும், தங்கசப்படுத்தணும், பெருமையும் உரணும் அவனுக்கு. பெண்களுக்கு எப்படி அச்சம் படம் அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி. ஓகே வரைவு உடன்படா நிலை. வரைவு என்னது? நீ சுற்றத்தார் வந்தால் வருத்தம் இருக்க அவங்கள்ட்ட
கேவலமா காண்ட்ரஸ் ஏற்படுத்தாம இருக்க வருத்தம் கூட இருக்க வீரர்கள் தான் சார் வர வரனா வீரர்கள் தான் இருக்கும் போருக்கு நம்ம யாரெல்லாம் போறோம் எல்லா கம்பெனியும் தான் போறாங்க அதனால மரவரனா வீரர் அதான் மரவரனா வீரர் நீங்க வந்தாலும் வீட்டுல நம்ம வீரம் தான் என்னது அது ஒரு குவாலிட்டி இப்ப நம்ம அஞ்சு அண்ணன் சொன்னீங்க எல்லாமே வீரமா இருக்கும் எல்லாமே சண்டை போட மாட்டோம் ஒருத்தர் இருக்குதான் வீரமா இருக்கும் அவன் வீரம் தான் இருக்கு நீ சுற்றத்தார் வரையும் வருத்தமரா இருக்க அவனுக்கு நாம மறைந்து கொள்வேன் இங்க அவரை குறிப்பிட நான் சொல்லுவார் இங்க ஓகேவா அப்ப இந்த கதை முழுக்க வந்து இதை தேவர் இருந்து ஒற்று போலாம் இல்ல வேற ஒரு விஷயத்துக்காக போறான் அந்த இடத்துல போறப்ப ஹீரோயின் பிரிவான்
உடன்போக்கிக்கு உடன்பட்ட நேரம், உடன்போக்கி தலைவர் பொன்னை கூட்டிட்டு போறேன்.
போப்பா கிளம்பு அப்படின்னு அங்கேயே எனது உடன்போக்கு உடன்பட்டப்ப தோழி சொல்லுவாள் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆயத்தாக்கு சொல்லிவிடுங்க சொல்ற மாதிரி சொல்றா, நான் வந்து கிளம்ப போறேன் அங்கனவர்களே, என் ஊரின் கண் உள்ள எங்க எங்க ஊர்ல வளையல் அறிந்த முன் கையுடைய என் தோழிக்கு உன் தோழி தலைவருடன் போக போறா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க சொல்லுங்க. இது ஒரு சிச்சுவேஷன், என் ஃப்ரெண்ட போய் நான் போறேன் என் ஃப்ரெண்ட சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த டைம்ல இவன் பேசுவான் உறவினர் வரும் நேரம் இதுதான். உடன்போக்கின் போது தலைவியின் தவறை தமர் தலைவியை தேடி இடை சொல்றதுக்கு வந்துவிட்டனர். தலைவன் அப்போது ஒரு மலையில் செய்றான் சென்று மறைந்து கொண்டான் போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அறத்தால் நிரம்புவதாக உலகம் எல்லாம் மறந்து போகும் நிலை வந்தாலும் உலகம் முழுக்க வறுமை வந்து அது அது வறுமை என்ன சாதிக்கிறது வளர்ச்சி வந்து எல்லாமே வீணா போனாலும் இந்த மழை மட்டும் ஒன்றாக கூடாது. ஏன்னா யார் மறைஞ்சிருந்தாங்க உலகமெல்லாம் மறந்து போகும் நிலை வந்தாலும் அந்த மழை அறத்தால் நிரம்புவதாக நிலை பெற்று வாழ்வதாக என தலைவி இடைச்சிருந்தேன் சொல்லும் பொழுது நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் ஓடியாடும் பொழுது எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அந்த வேலை அவங்க எங்க ஒழிஞ்சுக்கிட்டான் இந்த மழைக்கு மட்டும் ஒன்றாக கூடாது இப்படிலாம் சுச்சுவேஷன் சொல்லியிருக்காரு. அறத்தால் சொல்றது என்ன சார் அறம்ன்றது வந்து அறத்தினால ஒரு எப்ப வந்து எது நிற்கும் அறம் வந்தாலும் நிற்கும் அறத்தால் சூழ்ந்த இடத்துல ஆயத்தாருக்கு கூறி எடுக்கும் நேரம் பிரிவாற்றாமை நேரம் செக் பண்ணிக்கலாம். பிரிவாற்றாமை நேரம் தலைவன் பிரிவை ஆற்றிக்கொள்ள இயலாத நிலையில் தலைவிடம் கூட்டு நிகழும். ஐயோ அவனுக்கு திருக்குறள் ஒரு பாட்டு போடுறேன் கீழே இறக்கணும் பார்த்தா பார்த்து மேல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தலைவன் பிரிவை ஆற்றிக்கொள்ள இயலாத நிலையில் தலைவிடம் கூற்றுகிறோம் பிரிவாற்றான். ஐயோ போயிட்டான் போயிட்டான். அடுத்தது பிரிவு ஆற்று இருப்பதாக கூறு நேரத்தில் ஒன்றும் பிரச்சனை போயிட்டு ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப இளச்சி மலையெல்லாம் கலந்து கீழே உழுவுதான் அப்பையும் கூட ஒன்றும் இஷ்யூ இல்லை நீ போயிட்டு வாங்க ஆசைப்பட்ட தலைவரை பிரிந்த பிரிவு துயரத்தில் உடல் மலிந்து தோல் வளையல்கள் மலையெல்லாம் கலந்து கொண்டோம்னா தெய்வம் வாழ்த்தும் பொழுது அவன் பிரிஞ்சு போயிட்டான். மனித எல்லாம் பிரச்சனை இல்லாம சூரியனை கடவுளை எல்லாம் போய் அவன் போயிருக்கான் எனக்கு அதான் போயிருக்கேன்னு தெரியுது என்னால் முடியல தான் என் மலையெல்லாம் விட்டு தோல்லாம் போயிருக்கீங்க பரவாயில்ல கடவுள்கிட்டிக்கலாம். பருவம் கண்ட போது மழை வந்துருது காட்டுல இருக்காங்க பிரிந்து சென்றதை மின்னலோடு முழங்கும் மலைவானம் தலைவன் திரும்பி வருகிறேன் என்பதை அறிவிக்கின்றது. எதிர்மறுக்கு நேரம் கீழே சொல்றா ஏ உனக்காதான போறா உனக்காதான் நீ போறா கொஞ்சம் பொறுத்துக்கன்னா நீ தெரியாதா இருக்க மாதிரி தான் இருக்க மாட்டாங்க நீ பேசாம போவா போறான்னு எதிர்மறுக்கும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லும் பொழுது அதை எதிர்மறுத்து தலைவி கூறலாம். அணிகளை நினைந்த தோழியே பொருள்களை சென்றால் நீ பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று புரியவே பொறுத்துக் கொள்ள முடியும் என்றால் பொறுக்கலாமே பொறுத்துக்கெல்லாம் முடிச்சுக்கலாம் பொறுக்க முடியலையே தூக்கம் வருது முடிய மாட்டேங்க அப்புறம் அது வரைக்கும் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆயத்தார் பானர் பார்ப்பர் கூற்று ஓகே ஆயத்தார் கூற்று என்ன அப்படின்னா இவ போகும்பொழுது அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஐயோ அவ போயிட்டா எங்க விளையாடுற கால் இல்ல நீ தலைவன் இல்ல உனக்கு பானும் இல்ல அன்பு கொண்ட உன் காதலி
வீட்டு மனைவி தலைமையில் கிடந்து கண்ணீர் உருக்கிறாள். வள்ளுவர் எல்லாம் வேகமே இருப்பாரு, அழுதுகிட்டு நின்று என்ன சார் இங்க தண்ணி நிக்கிதான், அழுது அழுது அந்த உடம்புலருந்து வர ஹீட்ல வந்து இந்த தண்ணி நிக்கிறதுனால இந்த இது பேர் என்ன சொல்றீங்க ரப்பைன்னு கீழே வரும் வெளில கருத்து இருப்பாரு இல்ல மேம் விட்டு ஒளி என்பது உடன் போகிய தலைவி மீண்டு வந்ததை பார்ப்ப தலைவிடம்